வெல்கம் டு குளஞ்சியப்பா ஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏப்ரல் 16 உள்ள கண்டஃபஸ் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அதெல்லாமே ஃப்ரீ தான். அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகலை அப்படின்னா இந்த நேம் டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? நம்ம டெலகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான குவிஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அதனால் நீங்களுமே ஜாயின் பண்ணி அதையும் அட்டன் பண்ணலாம். ஓகே, அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோவிலேருந்து 5 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே ஞாபகத்தில் இருக்கும். அதனால் வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது அனைத்து வீடுகளிலும் 300 யூனிட் இலவசமாக மின்சாரம் வழங்க உள்ள மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் பஞ்சாப். ஆ ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாபில் எல்லா வீட்லேயுமே 300 யூனிட் இலவசமாக மின்சாரம் வழங்க போகிறாங்க. ஜூலை 1 வழங்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 300 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரா எவ்வளோ யூனிட் பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கான கட்டணம் மட்டும் கட்டினா போதும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து 301 யூனிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு யூனிட்டுக்கான காசு மட்டும் கட்டினா போதும். ஓகேவா? பஞ்சாபுடைய முதல்வர் யாருன்னா பகவந்த் மான் அப்படிங்கிறவர். பஞ்சாபுடைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். ஓகே, அடுத்தது, எந்த மாநிலத்தில் 108 அடி உயர அனுமன் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் குஜராத். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் 108 அடி உயரமான ஒரு அனுமன் சிலை வந்து திறந்து வச்சுருக்காங்க. இது எந்த திட்டத்துக்கு கீழே வருது அப்படின்னா நாட்டில் 4 திசைகளிலும் அனுமன் சிலை அமைத்தல் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே வருது. இந்த திட்டத்துடைய அடிப்படையில் வடக்கு திசையில் இங்கே இமாச்சல் பிரதேசில் சிம்லாவில் 2010 ஒரு அனுமன் சிலை திறந்தாங்க. அப்புறம் மேற்கு திசையில் இப்போ குஜராத்தில் அமைச்சிருக்காங்கல்ல, அதுதான். அப்புறம் தெற்கு திசையில் ராமேஸ்வரம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரத்தில் ஒரு சிலை அமைச்சிட்ருக்காங்க இப்போது, அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. கிழக்கு திசையில் எதுவுமே இன்னும் ஆரம்பிக்கலை. ஓகேவா? அடுத்தது, P-75 ஸ்கார்பியன் திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்த உள்ள 6வது நீர்மூழ்கி கப்பல் எது? இதுக்கான ஆன்சர் வக்ஷீர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 இந்த நீர்மூழ்கி கப்பலை அறிமுகப்படுத்த போகிறோம். P-75 ஸ்கார்பியன் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 2005 இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. என்னென்னா நம்ம ஒரு 6 ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஸ்கார்பியன் ரகம் அப்படின்னா என்னென்னா ரொம்பவே திறமையான போர்க்கப்பல் மாதிரிப்பட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பல் தான் ஸ்கார்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தத்துக்கு ஏற்ற மாதிரி முதல்ல INS கல்வரி அப்படிங்கிற கப்பலை உருவாக்குனாங்க. 2வது INS கண்டேரி அப்படிங்கிற கப்பல். 3வது INS கரஞ்ச் அப்படிங்கிற கப்பல். 4வது INS வேலா அப்படிங்கிற கப்பல். 5வது வாகீர் அப்படிங்கிற ஒரு கப்பலை உருவாக்குனாங்க. அது இப்போ சோதனை ஓட்டத்தில் இருக்குது. ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக 6வதா வக்ஷீர் அப்படிங்கிற அந்த கப்பலை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க 20 ஓகேவா? இது எல்லாமே நீர்மூழ்கி கப்பல் தான். சரியா? இப்போது இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா இது வந்து எரிபொருள்லேயும் இயங்கும், மின்சாரத்துலேயும் இயங்கும். இதை யாரெல்லாம் சேர்ந்து கட்டுறாங்க அப்படின்னா நேவல் குரூப் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் மசகான் டாக் கப்பல் கட்டுமான நிறுவனமும் சேர்ந்து தான் கட்டுறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் நேவல் குரூப் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தது, மசகான் டாக் கப்பல் கட்டுமான நிறுவனம் நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்தது. ஓகேவா? இப்போது எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க, மசகான் டாக் கப்பல் கட்டுமான நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அது மும்பையில் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாகவே லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம டெய்லியுமே இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். PDF எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சப்பா ஏஎஸ் அகாடமியில் TNPSC புத்தகங்கள், Group 1, Group 2, Group 4 VAவுக்கான பாட புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழில் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. இப்போது நிறைய பேர் TNPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, ஆனால் என்ன புத்தகங்கள் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருப்பீங்க. நம்மளுடைய புத்தகங்கள் வாங்கி படிங்க. நம்மளுடைய புத்தகங்கள் மொத்தமாகவும் கிடைக்கும், இல்லை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு புத்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா 5500 ரூபாய், அதில் 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் 4400 ரூபாய்க்கே அவ்வளோ புத்தகங்களையும் வாங்கிக்கலாம். இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா புதிய பாடத்திட்டத்துடைய அடிப்படையில் உருவாக்கியிருக்கோம். ஏற்கனவே தேர்வுகளில் வெற்றி பெற்றவங்களும் அப்புறம் அனுபவமிக்க ஆசிரியர்களும் சேர்ந்து இந்த பாடப்புத்தகங்கள் எல்லாமே உருவாக்கியிருக்கோம். இந்த புத்தகங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு GooglePay மூலமாக காசு சென்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அதுக்கான ரெசிப்டை வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த புத்தகத்தை போஸ்டர் மூலமாகவோ அல்லது கொரியர் மூலமாகவோ சென்ட் பண்ணுறோம்.
மேலும் தொடர்புகளுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு வாங்கிக்கலாம். ஓகே, அப்புறம் தற்போது S-400 ரக ஏவுகணையின் எத்தனையாவது தொகுதியை ரஷ்யா இந்தியாவுடன் வழங்கியுள்ளது? இதுக்கான ஆன்சர் இரண்டாவது தொகுதி. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2018 இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டோம். ஏன்னா ரஷ்யா நமக்கு S-400 மிசைல்ஸ் தருவாங்க, அதுதான். அப்படி பார்க்கும்போது 5 தொகுதிகளில் மிசைல்ஸ் தருவாங்க. இதில் முதல் தொகுதி 2021 வழங்கினாங்க, இப்போ நமக்கு தந்தது இரண்டாவது தொகுதி. இப்போது இதோடைய சிறப்பு என்னென்னா, இதோடைய தாக்குதல் திறன் 600 கிலோமீட்டர், அதாவது 600 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற ஒரு பொருளை கூட இந்த ஏவுகணையினால் போய் தாக்க முடியும். இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் யார்னா டெனிஸ் அலிபோவ் அப்படிங்கிறவர் தான். அப்புறம் தற்போது உக்ரைன் மூழ்கடித்த ரஷ்யாவின் போர்க்கப்பல் எது? இதுக்கான ஆன்சர் மாஸ்குவா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பயங்கரமான போர் நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து ரஷ்யாவுடைய ஒரு போர்க்கப்பலை மூழ்கடிச்சிட்டாங்க, தாக்கி. இப்போ எங்கே மூழ்கடிச்சாங்க அப்படின்னா கருங்கடல் அப்படின்னு சொல்லப்படுற பிளாக் சீல தான். இப்போ இந்த மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் சி எங்கே இருக்குது அப்படின்னு தெரியும். வலது பக்கத்தில் இருக்க மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் சி கொஞ்சம் கூட ஜூமாக தெரியும். இதில் உக்ரைன் இங்கே இருக்குது, ரஷ்யா இங்கே இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் இங்கே பிளாக் சி இருக்குது. இந்த இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் உலக போருக்கு பிறகு ரஷ்யா இழந்துள்ள முதல் போர்க்கப்பல் இதுதான், இந்த மாஸ்க்வா தான். இப்போ ரீசன் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்ய படைகளால் உலகத்திலேயே ரொம்ப பெரிய விமானம் வந்து அழிக்கப்பட்டது, அது பேர் மிரியா அப்படிங்கிறது. இது உக்ரைன் நாட்டிற்கு சொந்தமான விமானம். ஓகே, அடுத்தது திருநங்கையர் நாள் தமிழகத்தில் என்று கொண்டாடப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் April 15. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து தமிழ்நாட்டில் தான், உலகம் ஃபுல்லாக கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஓகேவா, 2011 நம்ம April 15 திருநங்கைகள் தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. உலக திருநங்கைகள் தினம் என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா March 31. ஓகே, அடுத்தது 2021-22 மாவட்ட பசுமை சாம்பியன் விருது பெற்ற பல்கலைக்கழகம் எது? இதுக்கான ஆன்சர் புதுவை பல்கலைக்கழகம். அடுத்தது டாக்டர் ஜீவராஜ் மேக்தா தேசிய தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் TS சந்திரசேகர். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த விருது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா எந்த டாக்டர் மருத்துவ சேவையில் ரொம்ப சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த விருதுடைய பேரே டாக்டர் ஜீவராஜ் மேக்தா தேசிய தங்கப்பதக்கம் அப்படிங்கிறது தான். இதில் ஜீவராஜ் மேக்தா யார் அப்படின்னா குஜராத்துடைய முதலாவது முதலமைச்சர் அவர் தான். ஓகேவா, இன்னொரு சிறப்பு இவருக்கு என்னென்னா இவர் மகாத்மா காந்தியுடைய தனி மருத்துவராக கூட இருந்திருக்காரு. மருத்துவத்துறையில் சிறந்து பங்களித்து வர்றவங்களுக்கு இந்த விருது கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் தானே. இதை வழங்குறது யார்னா இந்திய மருத்துவ சங்கம் தான் இதை வழங்குறாங்க. ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச குரல் தினம் April 16 இன்றைக்கு தான் கொண்டாடுறோம். இதுக்கான கருப்பொருள் என்னென்னா உங்கள் குரலை உயர்த்துங்கள் அப்படிங்கிறது தான். அப்புறம் லாஸ்ட்டாக ஸ்வநிதி சே சம்ரித்தி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டியது? இதுக்கான ஆன்சர் 2021. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான திட்டத்தை பற்றி பார்க்கலாம். அது என்னென்னா PM ஸ்வநிதி அப்படிங்கிற திட்டம் தான். PM ஸ்வநிதி அப்படின்னா என்னென்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படிங்கிறது தான். இது என்ன, இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா தெருவோரத்தில் இருக்கிற வியாபாரிகளுக்கு கடன் வழங்குறது தான் இதோடைய நோக்கம். இது 2020 உருவாக்குனாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த வருஷம் உருவாக்குனாங்க, இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, இது யாருக்கானது, இந்த மாதிரி கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து தெருவோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்குற திட்டம் தான் இதோடைய திட்டம். இப்போ இதனால் இப்போது 2021 சுனிதி சே சம்ரிதி அப்படிங்கிற ஒரு திட்டம் உருவாக்குனாங்க. இதே திட்டம் தான், அதோடைய ஒரு தொடர்ச்சி தான் அது. ஓகேவா, அதோடைய முதல் கட்டம் 2021 உருவாக்குனாங்க. 2022 அதாவது இப்போது சுனிதி சே சம்ரிதிங்கிற திட்டத்துடைய இரண்டாவது கட்டம் தொடங்கியிருக்காங்க. அதனால தான் இது நியூஸில் வருது, அதனால தான் நம்ம இப்போ இதை பார்க்குறோம். ஓகேவா, இது எந்த அமைச்சகத்து கீழே வருது அப்படின்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்து கீழே வருது. இதுக்கான அமைச்சர் யாருன்னா ஹர்தீப் சிங் பூரி அப்படிங்கிறவர். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு கமெண்ட்ஸில் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க, எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குமே எல்லாருமே கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் ஏன்னா நம்ம வந்து PDF எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.